ஓம் சாந்தி இருபத்தி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சாக்கார முரளி இன்று பாபா கூறுகிறார் இனிமையான குழந்தைகளே எப்படி பாபா அன்பு கடலாக இருக்கிறாரோ உலகத்தில் வேறு யாரும் அவரை போல அன்பு காட்ட முடியாதோ அதே போல குழந்தைகளாகிய நீங்களும் தந்தைக்கு சமமாகங்கள் யாரையும் வெறுக்காதீர்கள் கேள்வி எப்படிப்பட்ட எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருந்தால் குஷியின் அளவு அதிகமாக இருக்கும் பதில் அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இப்போது நாம் ஞான ரத்னங்களினால் நம்முடைய மடியை நிரப்பிக் கொண்டிருக்கிறோம் பிறகு இந்த சுரங்கங்கள் எல்லாம் நிரம்பிவிடும் அங்கே சத்தியுகத்தில் நாம் தங்க மாளிகையை உருவாக்குவோம் ரெண்டாவது பாயிண்ட் நமது இந்த பிராமண குலம் உத்தமமான குலம் நாம் உண்மையிலும் உண்மையான சத்திய நாராயணின் கதை அமர கதையை கேட்டு பிறருக்கும் சொல்கிறோம் இது போன்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருந்தால் குஷியின் அளவு அதிகமாக இருக்கும் இந்த முருளிலே பாபா நீங்க எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கணும் ஏன்னா எவ்வளோ பெரிய லாட்ரி உங்களுக்கு அடிச்சிருக்கு முழு கல்பத்திலையும் முக்கால்வாகம் நீங்க தான் சுகத்தை அனுபவிப்பீங்க அதிகம் சுகம் உங்களுக்கு தான் கலியுக கடைசியில் நீங்க எவ்வளோ ஏழைகளாக இருக்கிறீங்க ஆனால் அதுவே சத்தியுகத்துல தங்க மாளிகைகளை உருவாக்குவீங்க அப்படின்றார் இது எவ்வளோ அதிசயமான விஷயம் இல்லையா இங்கே வைரங்களுக்கெல்லாம் எவ்வளோ மதிப்பு இருக்கு ஆனால் அங்க கல்லு போல இருக்கும் அப்படின்றார் இப்படி சிந்தனை செய்துட்டே இருந்தால் குஷினுடைய அளவு கூட அதிகமாக இருக்கும் அப்படின்னு புரிய வைக்கிறார் பக்தி மார்க்கத்துல நிறைய கதைகள் எழுதி வச்சிருக்காங்க கதையாக எழுதி வச்சிருக்காங்க அதுக்கு ஒரு உதாரணமும் சொல்றார் கிருஷ்ணர் ஆல இலையில் மிதந்து வந்தாருன்னு ஒரு பக்கம் காட்டுறாங்க இன்னொரு பக்கம் வந்து அவர் சிறையில் பிறந்தாரு அதுக்கப்புறம் கூடையில் வச்சு அந்த யமுன நதி கடக்கும் போது அந்த கால் வச்ச உடனே தண்ணி கீழே போயிட்டுது அப்படின்னு சொல்றாங்க எல்லாமே கதைகள் தான் என்னென்ன படிச்சிருக்கீங்களோ எல்லாத்தையும் மறந்துடுங்க உங்க தேகத்தையும் மறந்துடுங்க அப்படின்றார் இப்போ பாபா உங்களுக்கு உண்மையிலும் உண்மையான கதையை சொல்லிட்டு இருக்கிறார் சத்திய நாராயண கதை அப்படின்னு சொல்லலாம் அமர கதை அப்படின்னு சொல்லலாம் அமர கதையை சொல்லி அமர லோகத்துக்கு அழிச்சிட்டு போறார் மற்றபடி இந்த மரண உலகம் அழியதான் வேண்டும் அப்படின்றார் ஆசீர்வாதம் வேணும் ஆசீர்வாதம் வேணும்னு கேட்காதீங்க அது ஜென்ம ஜென்மமாக அடைஞ்சிட்டு வந்தீங்க இப்போ ஆஸ்தி அடைகிறதுக்கு முயற்சி செய்யுங்க வேற என்ன ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு அதாவது தாய் தந்தையினுடைய முழு ஆஸ்திக்கு நீங்க எஜமானர் ஆகுங்க உலகத்துக்கு எஜமானர் ஆகுங்க அதுக்கு முயற்சி செய்யுங்க போதும் வரதானத்தில் பாபா நீங்க படைக்கிற எண்ணங்கள் எப்படி இருக்கணும்னா சக்திசாலியானதாக இருக்கணும் அப்போ சித்தி கிடைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அப்படியே நடக்கும் அதிக எண்ணங்களை படைச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதை பாலனையும் செய்ய முடியாது அதே நேரத்தில் அந்த எண்ணங்கள் சக்தியற்றதாகவும் இருக்கும் உதாரணத்துக்கு குடும்பத்தில் ஒரு குழந்தையோ அல்லது ரெண்டு குழந்தைங்களோ இருந்தாங்கன்னா அவங்கள நல்லா பாலனை செய்வாங்க சக்திசாலியாக இருப்பாங்க அதுவே ஏழு எட்டு குழந்தைகள் ஒன்பதாவது குழந்தைன்னா கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா அந்த கடைசி குழந்தை எப்படி இருக்கும் கொஞ்சம் கூட இம்யூனிட்டி இருக்காது சக்தியே இருக்காது அப்போ சொல்லுவாங்க அது கடைசி குழந்தை எட்டாவது குழந்தை ஒன்பதாவது குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க அது பாபா நிறைய எண்ணங்களை படைச்சிட்டிங்கன்னா உங்களால பாலனையும் செய்ய முடியாது அதே நேரத்தில் அந்த எண்ணங்கள் கூட பலகீனமானதாக இருக்கும் சக்தியற்றதாக இருக்கும் அப்போ வெற்றி எப்படி கிடைக்கும் சித்தி கிடைக்காது தானே அப்படின்றார் அதனால என்ன செய்யணும் வீண் படைப்பை நிறுத்துங்க அப்படின்றார் ஃபேமிலி பிளானிங் போல எண்ணங்களுடைய பிளானிங் செய்யுங்க அப்போ ஒவ்வொரு எண்ணமும் சித்தி அடையும் அதுவே கர்மத்துல எப்படி வெற்றி அடையணும் அப்படின்னு அதுக்கும் யுக்தி சொல்றார் எந்த கர்மம் செய்தாலும் அதனுடைய முதல் இடைக்கடையை தெரிந்து கொண்டு நம்ம செய்தால் ஒவ்வொரு கர்மத்திலையும் வெற்றி அடைய முடியும் சம்பூர்ண மூர்த்தி ஆக முடியும் அப்படின்றார் ஓம் சாந்தி குழந்தைகள் தந்தையின் நினைவில் அமர்ந்திருக்கிறீர்கள் இங்கு ஸ்ரீமத் அதாவது மிக உயர்ந்த வழி கிடைக்கிறது நினைவு யாத்திரை மிகவும் இனிமையானது குழந்தைகள் வரிசை கிரமமான முயற்சி கேற்றபடி எந்த அளவு தந்தையை நினைவு செய்கிறோமோ அந்த அளவு தந்தை இனிமையாக இருப்பார் என்பதை அறிந்திருக்கிறீர்கள் அவர் சாக்ரீனாக இருக்கிறார் ஒரு தந்தை மட்டுமே அன்பு காட்டுகிறார் மற்ற அனைவரும் அன்பின் பெயரில் அடிக்கிறார்கள் உலகத்தில் அனைவரும் ஒருவரை ஒருவர் நிராகரிக்கிறார்கள் தந்தை அன்பு காட்டுகிறார் யாரையும் நிராகரிப்பதில்லை அவரை குழந்தைகளாகிய நீங்கள் மட்டுமே அறிந்திருக்கிறீர்கள் அதாவது உலகத்துல பாசம் பற்று அன்பு எல்லாமே மறைமுகமாக துக்கத்தை தான் கொடுக்குது இப்போ ஒரு தந்தைக்கு மகன் மீது ரொம்ப பாசம் அல்லது தாய்க்கு மகன் மீதோ மகள் மீதோ ரொம்ப பாசம்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த குழந்தைகளுக்கே வெளிநாட்டுல வேலை கிடைக்கலாம் அல்லது வெளிநாட்டுல படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் அவங்க ரொம்ப விரும்பி அந்த படிக்கணும்னு நினைப்பாங்க ஆனா என்னுடைய ஒரே புள்ள ஒரே பொண்ணு நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு அந்த தாய் தந்து அனுப்புறதில்லை அப்போ அந்த குழந்தைகளுக்கு பாசத்தினுடைய அடிப்படையில் பற்றினுடைய அடிப்படையில் எதிர்காலத்துடைய அடி அதாவது அவங்க அவங்க நினைச்சது அடைய முடியாமல் போயிடுது அதே போல உலகத்தில் ஒருவரை ஒருவர் நிராகரிப்பது கூட ரொம்ப சர்வசாதாரணமாகிடுது இப்படி தான் இருக்கணும் அப்படி இல்லைன்னா உன் வழி நீ பாரு என் வழி நான் பார்க்குறேன் எனக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் ஓகே நான் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படி இல்லை நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே உன்னை அக்செப்ட் பண்ண முடியாது இப்படி தான் போயிட்டுருக்கு ஆனால் பாபா அப்படி இல்லை நீ யாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நீ என்னுடையவன் அப்படின்னு சொல்றார் ஆகையால் பாபா நான் யாரையும் நிராகரிக்கிறது இல்ல இப்படியும் இருக்கு சில நேரம் வந்து கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப பாசம் அன்பு அதிகமா இருக்கும் கணவர் வந்து ரொம்ப மனைவியை நல்லா பார்த்துப்பார் மனைவிக்கு கணவர் மீது ரொம்ப பாசம் ஆனா விதி அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ இவங்களால வந்து அந்த அன்பில் அந்த பா நல்ல கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டார அப்படின்னு சொல்லி எவ்வளோ வந்து அந்த ஆத்மா துக்கத்தை அனுபவிக்குது மனைவி ஆகையால் எப்படி இருந்தாலும் கூட்டி கழிச்சால் நல்லவங்களா இருந்தாலும் சரி நிராகரித்தாலும் சரி எப்படி இருந்தாலும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது துக்கம் தானே தான் பாபா அன்பின் பெயரில் அடிதான் விழுதிங்க அப்படின்னு புரிய வைக்கிறார் நான் யாராக இருக்கிறேன் எப்படி இருக்கிறேன் என்னுடைய ரூபம் எவ்வளவு பெரியது உங்களுடைய தந்தை எவ்வளவு பெரியவர் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று கேட்டால் நீங்கள் புள்ளி என்று சொல்கிறீர்கள் இது வேறு யாருக்கும் தெரியாது குழந்தைகளும் அடிக்கடி மறந்து விடுகிறீர்கள் பக்தி மார்க்கத்தில் பெரிய பெரிய உருவங்களுக்கு பூஜை செய்தோம் இப்போது புள்ளியை எப்படி நினைவு செய்வது என்று கேட்கிறீர்கள் புள்ளி புள்ளியை தானே நினைவு செய்யும் அதாவது நீங்களும் ஒரு புள்ளிதான் பரமாத்மாவும் புள்ளிதான் அப்போ புள்ளி புள்ளியை நினைக்கும் இதுல என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்கிறார் நான் ஒரு புள்ளி என்பது ஆத்மாவுக்கு தெரியும் நமது தந்தையும் அப்படியே இருக்கிறார் ஆத்மாவே ஜனாதிபதியாகவும் இருக்கிறது ஆத்மாவே வேலைக்காரனாகவும் இருக்கிறது பாகத்தை ஆத்மாதான் நடிக்கிறது அனைவரையும் விட இனிமையானவராக தந்தை இருக்கிறார் ஓ தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவரே துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவரே வாருங்கள் என்று அனைவரும் நினைவு செய்கிறார்கள் இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு நிச்சயம் இருக்கிறது நாம் யாரை புள்ளி என்று நினைவு செய்கிறோமோ அவர் மிகவும் சூக்மமானவர் ஆனால் அவருடைய மகிமை எவ்வளவு பெரியதாக இருக்கிறது என்று ஞானக்கடல் சாந்தி கடல் என்றும் மகிமை செய்கிறார்கள் இருந்தாலும் அவர் எப்படி வந்து சுகத்தை கொடுக்கிறார் என்பதை புரிந்து கொள்வதில்லை யார் யார் எந்த அளவு ஸ்ரீமத் படி நடக்கிறீர்கள் என்று இனிமையிலும் இனிமையான குழந்தைகள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள முடியும் சேவை செய்வதற்கு ஸ்ரீமத் கிடைக்கிறது இந்த உலகத்தில் நிறைய மனிதர்கள் வியாதியினால் நோயாளிகளாக இருக்கிறார்கள் நிறைய பேர் ஆரோக்கியமாகவும் இருக்கிறார்கள் சத்யுகத்தில் ஆயில் மிகவும் நீண்டதாக ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் நூற்றி இருபத்தி ஐந்தில் இருந்து நூற்றி ஐம்பது வருடங்களாக இருந்தது ஒவ்வொருவரும் தங்களுடைய முழு ஆயிலையும் முழுமையாக வாழ்ந்தார்கள் இது முற்றிலும் சீச்சி உலகம் இதற்கு இன்னும் கொஞ்சம் காலம்தான் மீதம் இருக்கிறது இது உடைந்தே உடைந்துவிட்டது என்பது உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நீங்கள் கட்டிடங்கள் போன்றவற்றை கட்டுவதற்கு தந்தை ஒருபோதும் மறுப்பதில்லை நீங்கள் உங்கள் வீட்டிலேயே ஒரு அறையில் ஹாஸ்பிட்டல் கம் யூனிவர்சிட்டியை உருவாக்குங்கள் எந்த செலவும் இல்லாமல் ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸை இருபத்தோரு பிறவிகளுக்கு இந்த ஞானத்தின் மூலமாக அடைய வேண்டும் உங்களுக்கு அதிக சுகம் கிடைக்கிறது என்பதும் புரிய வைக்கப்பட்டிருக்கிறது எப்போது தமோ பிரதானமாக ஆகிறீர்களோ அப்போது அதிக துக்கம் ஏற்படுகிறது எந்த அளவு தமோ பிரதானமாக மாறிக்கொண்டே போவீர்களோ அந்த அளவு உலகத்தில் துக்கமும் அசாந்தியும் அதிகமாகிக் கொண்டே போகும் மனிதர்கள் அதிக துக்கம் அடைவார்கள் பிறகு வெற்றி முழக்கம் ஏற்படும் எந்த விநாசத்தை குழந்தைகளாகிய நீங்கள் தெய்வீக பார்வையின் மூலம் பார்த்தீர்களோ அதையே பிறகு நீங்கள் நடைமுறையில் பார்க்கப் போகிறீர்கள் ஸ்தாபனையின் காட்சியையும் பலர் பார்த்தீர்கள் சின்ன சின்ன பெண் குழந்தைகள் அதிக காட்சிகளை பார்த்தார்கள் ஞானம் கொஞ்சம் கூட இருக்கவில்லை அதாவது எஜ்ய துண்டி ஆரம்பத்துல யாருக்குமே ஞானம் தெளிவா தெரியாது போக தான் எல்லாமே கிளியர் ஆயிட்டே போனது ஆரம்பத்துல கிளாரிட்டி இல்லை அதுலேயும் சின்ன சின்ன குழந்தைகள் அவங்களுக்கு ஞானம்னா என்னன்னே தெரியாது ஆனா அவங்களுக்கெல்லாம் காட்சிகள் மேல காட்சிகள் கிடைச்சிட்டே இருக்கும் தான் பாபா அப்படி சொல்றார் கொஞ்சம் கூட ஞானமே இருக்கவில்லை ஆனா காட்சிகள் மட்டும் பார்த்தாங்க பழைய உலகத்தின் அழிவும் நிச்சயம் ஏற்பட போகிறது தந்தையே வந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி கொடுக்கிறார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் உயர்ந்த பதவி அடைவதற்கு குழந்தைகள் முயற்சி செய்ய வேண்டும் மற்றபடி நான் வள்ளல் நான் உங்களுக்கு கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார் சந்நியாசிகள் கூட கங்கையில் குளிக்கப் போகிறார்கள் பக்தி செய்கிறார்கள் சொல்ல போனால் இந்த பக்தி குடும்பத்தில் இருப்பவர்களுக்காக தான் இருக்கிறது சத்கதி வழங்கும் வள்ளல் யார் என்பது அவர்களுக்கு தெரியாது நான் உங்களை தூய்மையாக மாற்றுகிறேன் நான் உங்களுக்கு கற்பிக்க வருகிறேன் அதற்காக எங்கள் மீது கிருபை காட்டுங்கள் என்று கேட்கக்கூடாது நானோ டீச்சராக இருக்கிறேன் நீங்கள் என்னிடம் கிருபை போன்றவற்றை ஏன் கேட்கிறீர்கள் ஆசீர்வாதங்களை அநேக ஜென்மங்களாக அடைந்து வந்தீர்கள் இப்போது தாய் தந்தையின் ஆஸ்திக்கு எஜமான ராகங்கள் வேறென்ன ஆசீர்வாதம் செய்வது அதாவது நான் ஆஸ்தி தான் வந்திருக்கிறேன் கற்பிக்க தான் வந்திருக்கிறேன் ஆனா நீங்க முயற்சி செய்யணும் நீங்க முயற்சி செய்தால் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் முயற்சி செய்யாமல் ஆசீர்வாதம் பண்ணிடுங்க நான் பதவி அடையணும்னா அது நடக்காது சாத்தியம் இல்லை அப்படின்றார் பாபா பக்தி மார்க்கத்தில் காட்சி பார்ப்பதற்கு எவ்வளவு தீவிரமாக பக்தி செய்கிறார்கள் அப்போதுதான் அவர்களுக்கு காட்சி கிடைக்கிறது ஆனால் இங்கே யாரும் தீவிரமாக பக்தி செய்யவில்லை வீட்டில் இருந்தபடியே தானாகவே தியானத்தில் சென்று கொண்டிருந்தார்கள் தந்தை நேரில் அமர்ந்து புரிய வைக்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர் கடலில் ஆல இலையில் மிதந்து வந்தார் இதை செய்தார் அதை செய்தார் என்று சொல்கிறார்கள் இன்னொரு பக்கம் அவரை கூடையில் வைத்து யமுனை நதியை கடக்கும் போது கால் வைத்த உடனே அது கீழே போய்விட்டது என்று சொல்கிறார்கள் இவை அனைத்தும் கதைகள் ஆகையால் படித்த அனைத்தையும் மறந்துவிடுங்கள் என்று தந்தை சொல்கிறார் இங்கே கலியுக கடைசியில் நீங்கள் ஏழைகளாக இருக்கிறீர்கள் அங்கே சத்தியுகத்தில் நீங்கள் தங்க மாளிகையை உருவாக்குவீர்கள் அதிசயமாக இருக்கிறது இங்கே வைரங்களுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கிறது அங்கே அவை கற்களைப் போல இருக்கும் இப்போது நீங்கள் தந்தையிடம் இருந்து ஞான ரத்னங்களினால் மடியை நிரப்பிக்கொண்டிருக்கிறீர்கள் கடலில் இருந்து ரத்தினங்கள் நிறைந்த தட்டுகளை எடுத்து வந்தார்கள் எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு எடுத்துக் கொள்ளுங்கள் என எழுதப்பட்டிருக்கிறது சுரங்கங்களும் நிறைந்து விடுகின்றன மாயா மச்சந்தரின் விளையாட்டையும் காட்டுகிறார்கள் தங்க செங்கல் இருப்பதை பார்க்கிறார் அதை எடுத்துக்கொண்டும் வருகிறார் கீழே வந்து பார்க்கும்போது போது எதுவும் இல்லை அங்கே தங்க செங்கல்களால் மாளிகையை கட்டுவீர்கள் இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் வர வேண்டும் அப்போது மகிழ்ச்சியின் அளவு அதிகமாகும் நீங்கள் உண்மையிலும் உண்மையான கதையை சொல்கிறீர்கள் இதுதான் சத்திய நாராயணரின் கதை கதை உங்களுக்கு கதையை சொல்லி அமரர்களாக மாற்றுகிறார் இந்த மரணலோகம் அழியதான் வேண்டும் நான் உங்களை அழைத்து செல்வதற்கு வந்திருக்கிறேன் என சிவபாபா சொல்கிறார் ஆத்மாக்கள் வீட்டிற்கு திரும்பி போகிறது என்றால் எந்த சத்தமும் இருக்காது அதுவே தேனீக்களின் கூட்டம் போகும்போது எவ்வளவு சத்தம் வருகிறது உங்களுடையது இல்லற மார்க்கம் அதிலும் மெஜாரிட்டி தாய்மார்கள் இருக்கிறார்கள் எனவே வந்தே மாதரம் என்று சொல்லப்படுகிறது யார் தந்தை மூலமாக இருபத்தோரு பிறவிகளுக்கு ஆஸ்தி கொடுக்க வைக்கிறாரோ அவரே பிரம்மகுமாரி கடைசி நேரத்தில் நாம் என்னவாக ஆக போகிறோம் என்று அனைத்தும் உங்களுக்கு தெரிந்துவிடும் பிறகு நாம் ஏன் ஸ்ரீமத் படி நடக்கவில்லை என்று வருத்தப்படுவீர்கள் ஆகையால் பின்பற்றுங்கள் என்று தந்தை சொல்கிறார் உங்களுக்கு அதிக மகிழ்ச்சி இருக்க வேண்டும் ஏனென்றால் எவ்வளவு பெரிய லாட்ரி கிடைக்கிறது கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம் முதல் பாயிண்ட் எந்த தலைகீழான விஷயத்தின் மீதும் நம்பிக்கை வைக்க கூடாது என்னென்ன தலைகீழ் விஷயங்களை படித்திருக்கிறீர்களோ அவை அனைத்தையும் மறந்து அசரிடி ஆகுவதற்கு பயிற்சி செய்ய வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட் வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது சுயத்தை தூய்மையாக மாற்ற வேண்டும் தந்தையை ஒவ்வொரு அடியிலும் பின்பற்ற வேண்டும் யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது பிறரை வருத்தப்பட வைக்காதீர்கள் வர்தானம் ஒவ்வொரு எண்ணம் மற்றும் செயலிலும் சித்தி அதாவது வெற்றி அடையக்கூடிய சம்பூர்ண மூர்த்தி ஆகங்கள் எப்போது சக்திசாலி எண்ணங்களை உருவாக்குகிறீர்களோ அப்போது எண்ணங்கள் சித்தி அடையும் அதாவது நினைச்சதை அடைய முடியும் யார் அதிக எண்ணங்களை படைக்கிறார்களோ அவர்கள் அவற்றை பாலனை செய்ய முடியாது எனவே படைப்பு எவ்வளவு அதிகமாக இருக்குமோ அவ்வளவு சக்தியற்றதாக இருக்கும் எனவே முதலில் வீண் படைப்பை படைப்பதை நிறுத்துங்கள் அப்போது வெற்றி கிடைக்கும் மேலும் கர்மத்தில் வெற்றி அடைவதற்கான யுக்தி கர்மம் செய்வதற்கு முன்பு அதன் முதல் இடை கடையை அறிந்து கொண்டு பிறகு கர்மம் செய்யுங்கள் இதன் மூலம்தான் சம்பூர்ண மூர்த்தி ஆகவீர்கள் ஸ்லோகன் உரிய நேரத்தில் துக்கம் மற்றும் ஏமாற்றத்திலிருந்து தப்பித்து வெற்றி அடையக்கூடியவரே ஞானி அல்லது புத்திசாலி Om Shanti.